நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க எல்லாரும் என்னை வந்து வாட்ஸ்அப்ல பாத்துருப்பீங்க. அந்த பொண்ணு நான் தான். நீங்க என்னை வந்து தப்பு தப்பா பேசிட்டு வீடியோ போட்டு இருக்கீங்க. உங்களால எனக்கு வெளியில தலகாட்ட முடியல. நான் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கேன். என் குடும்பத்துல ரொம்ப அசிங்கப்படுறேன். என்னை புருஷன் ரொம்ப என்னை தேவடியாங்கிற பேர் சொல்லிக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்தி நீ போய் சாகுடின்ட்டான். எனக்கு சாகத்தர வழியில நான் என் தங்கச்சி நடந்த வீடியோ நடிச்சோம். ஆனா நீங்க எல்லாரும் வந்து வேற எவங்க கூட நான் போய் படுத்து வீடியோ நடிச்சோன்னு சொல்லி நீங்க இப்படி அசிங்கமா பேஸ்புக்ல போட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் தானே எனக்கு கமெண்ட் கொடுத்து ஷேர் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க. என்ன சொன்னீங்க அதுல தங்கச்சி நீங்க எந்த இதுவும் நினைச்சு கவலைப்படாத, நீங்க சோகத்தை மறைக்கத்தானே நீ டிக்டாக் நினைச்ச அக்கா அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு நீங்க என்னை வந்து கடவுள் கூட சொன்னீங்க சொல்லிட்டு இப்படி என்னை ஏமாத்திட்டீங்க. உங்களால இப்ப என் குடும்பத்துல இருக்க எனக்கு மானம் மரியாதை எல்லாம் போச்சு. நானும் நான் ஸ்பெஷன் முடிச்சிட்டேன். நீ நான் வாழ மாட்டேன், சித்திருவேன் இந்த உலகத்துல. நீ நான் வாழ மாட்டேன். என் தங்கச்சிக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் போயிட்டு தங்கச்சி நானும் தான் எல்லா டிக்டாக்லயும் நடிச்சான். இப்ப அவளையும் நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. அந்த பொண்ணு நான் என்ன பண்றது, அவளும் நானும் செத்து. எங்க அக்காவுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. என்னால எங்க அக்காவும் இதாயிட்டா. நாங்க டிக்டாக்ல வாட்ஸ்அப்ல வந்த பொண்ணும் நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான். நாங்க ரெண்டு பேரும் நினைச்சதே எங்க அக்கா வீட்டுக்கு ரொம்ப தப்பா நினைச்சு ரொம்ப மோசமா எங்களை பேசிட்டு இருக்காரு. அதனால எங்க அக்கா விஷம் முடிச்சுட்டா, நானும் அவ கூட சேர்ந்து விஷம் முடிச்சுட்டா, எங்க ரெண்டு பேர்த்தாலும் இனிமே வாழ முடியாது. நாங்க ரெண்டு பேருமே சாவ போறோம். எங்க சாவுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நீங்க நல்லவா, எங்க அக்கா ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க. எல்லாமும் நீங்களே கெடுத்துட்டீங்க. உங்க அக்கா வாழ்க்கையை உங்களாலேயே கெடுத்துருச்சு. எங்க அக்காவுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும், எனக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க எல்லாரும் உங்க எல்லாராலையும் எங்க அக்கா வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. நீங்க எல்லாரும் தான் இதுக்கு காரணம். டிக்டாக்ல வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் எல்லாரும் இதை வாட்ஸ்அப்ல போடுங்க, எல்லாத்துலயும் போடுங்க. உங்களால பேச முடியல. நாங்க உண்மையாலுமே ரெண்டு பேரும் வசதி குடிச்சிட்டோம். தப்பு தப்பா பேசிட்டு வீடியோ போட்டு இருக்கீங்க. உங்களால எனக்கு வெளியில தலகாட்ட முடியல. நான் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கேன். என் குடும்பத்துல ரொம்ப அசிங்கப்படுறேன். என்னை புருஷன் ரொம்ப என்னை தேவடியாங்கிற பேர் சொல்லிக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்தி நீ போய் சாகுடின்ட்டான். எனக்கு சாகத்தர வழியில நான் என் தங்கச்சி நடந்த வீடியோ நடிச்சோம். ஆனா நீங்க எல்லாரும் வந்து வேற எவங்க கூட நான் போய் படுத்து வீடியோ நடிச்சோன்னு சொல்லி நீங்க இப்படி அசிங்கமா பேஸ்புக்ல போட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் தானே எனக்கு கமெண்ட் கொடுத்து ஷேர் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க. என்ன சொன்னீங்க அதுல தங்கச்சி நீ எந்த இதுவும் நினைச்சு கவலைப்படாத, நம்ம சோகத்தை மறைக்கத்தானே நீ டிக்டாக் நினைச்ச அக்கா அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு நீங்க என்னை வந்து கடவுள் கூட சொன்னீங்க சொல்லிட்டு இப்படி என்னை ஏமாத்திட்டீங்க. உங்களால இப்ப என் குடும்பத்துல இருக்க எனக்கு மானம் மரியாதை எல்லாம் போச்சு. நானும் நான் ஸ்பெஷன் முடிச்சிட்டேன். நீ நான் வாழ மாட்டேன், சித்திருவேன் நான். இந்த உலகத்துல நீ நான் வாழ மாட்டேன். என் தங்கச்சிக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் போயிட்டு தங்கச்சி நானும் தான் எல்லா டிக்டாக்லயும் நடிச்சான். இப்ப அவளையும் நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. அந்த பொண்ணு நான் என்ன பண்றது, அவளும் நானும் செத்து. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க எல்லாரும் என்னைய வந்து வாட்ஸ்அப்ல பாத்துருப்பீங்க. அந்த பொண்ணு நான் தான். நீங்க என்னை வந்து தப்பு தப்பா பேசிட்டு வீடியோ போட்டு இருக்கீங்க. உங்களால எனக்கு வெளியில தலகாட்ட முடியல. நான் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கேன். என் குடும்பத்துல ரொம்ப அசிங்கப்படுறேன். என்னை புருஷன் ரொம்ப என்னை தேவடியாங்கிற பேர் சொல்லிக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்தி நீ போய் சாகுடின்ட்டான். எனக்கு சாகத்தர வழியில நான் என் தங்கச்சி நடந்த வீடியோ நடிச்சோம். ஆனா நீங்க எல்லாரும் வந்து வேற எவங்க கூட நான் போய் படுத்து வீடியோ நடிச்சோன்னு சொல்லி நீங்க இப்படி அசிங்கமா பேஸ்புக்ல போட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் தானே எனக்கு கமெண்ட் கொடுத்து ஷேர் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க. என்ன சொன்னீங்க அதுல தங்கச்சி நீங்க எந்த இதுவும் நினைச்சு கவலைப்படாத, நீங்க சோகத்தை மறைக்கத்தானே நீ டிக்டாக் நினைச்ச அக்கா அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு நீங்க என்னை வந்து கடவுள் கூட சொன்னீங்க சொல்லிட்டு இப்படி என்னை ஏமாத்திட்டீங்க.
உங்களால இப்ப என் குடும்பத்துல இருக்க எனக்கு மான மரியாதை எல்லாம் போச்சு. நானும் நான் சுவாசம் முடிச்சிட்டேன், நீ நான் வாழ மாட்டேன், செத்துருவேன் நான் இனிமே இந்த உலகத்துல, நீ நான் வாழ மாட்டேன். என் தங்கச்சிக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் போயிட்டு, என் தங்கச்சி நானும் தான் எல்லா டிக்டாக்லயும் நடிச்சான். இப்ப அவளையும் நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க, அந்த பொண்ணை நான் என்ன பண்றது, அவளும் நானும் செத்துருவேன். நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க எல்லாரும் என்னைய வந்து வாட்ஸ்அப்ல பாத்துருப்பீங்க, அந்த பொண்ணு நான் தான். நீங்க என்னை வந்து தப்பு தப்பா பேசிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, உங்களால எனக்கு வெளியில தலகாட்ட முடியல, நான் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கேன். என் குடும்பத்துல ரொம்ப அசிங்கப்படுறேன், என்னை என் புருஷன் ரொம்ப என்னை தேவடியாங்கிற பேர் சொல்லிக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்தி நீ போய் சாகுடின்ட்டான். எனக்கு சாகத்தர வழியில நான் என் தங்கச்சி நானும் தான் வீடியோ நடிச்சோம். ஆனா நீங்க எல்லாரும் வந்து வேற எவங்க கூட நான் போய் படுத்து வீடியோ நடிச்சோன்னு சொல்லி நீங்க இப்படி அசிங்கமா பேஸ்புக்ல போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க நீங்க எல்லாரும் தானே எனக்கு கமெண்ட் கொடுத்து ஷேர் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க, என்ன சொன்னீங்க அதுல தங்கச்சி நீ எந்த நினைச்சு கவலைப்படாத, நம்ம சோகத்தை மறைக்க தானே நீ டிக்டாக் நினைச்ச அக்கா அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு நீங்க என்னை வந்து கடவுள் கூட சொன்னீங்க, சொல்லிட்டு இப்படி என்னை ஏமாத்திட்டீங்க. உங்களால இப்ப என் குடும்பத்துல இருக்க எனக்கு மான மரியாதை எல்லாம் போச்சு. நானும் நான் சுவாசம் முடிச்சிட்டேன், நீ நான் வாழ மாட்டேன், செத்துருவேன் நான் இனிமே இந்த உலகத்துல, நீ நான் வாழ மாட்டேன். என் தங்கச்சிக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் போயிட்டு, என் தங்கச்சி நானும் தான் எல்லா டிக்டாக்லயும் நடிச்சான். இப்ப அவளையும் நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க, அந்த பொண்ணை நான் என்ன பண்றது, அவளும் நானும் செத்துருவேன். நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க எல்லாரும் என்னைய வந்து வாட்ஸ்அப்ல பாத்துருப்பீங்க, அந்த பொண்ணு நான் தான். நீங்க என்னை வந்து தப்பு தப்பா பேசிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, உங்களால எனக்கு வெளியில தலகாட்ட முடியல, நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப என் குடும்பத்துல ரொம்ப அசிங்கப்படுறேன், என்னை என் புருஷன் ரொம்ப என்னை தேவடியாங்கிற பேர் சொல்லிக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்தி நீ போய் சாகுடின்ட்டான். எனக்கு சாகத்தர வழியில நான் என் தங்கச்சி நடந்த வீடியோ நடிச்சோம். ஆனா நீங்க எல்லாரும் வந்து வேற எவங்க கூட நான் போய் படுத்து வீடியோ நடிச்சோன்னு சொல்லி நீங்க இப்படி அசிங்கமா பேஸ்புக்ல போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க நீங்க எல்லாரும் தானே எனக்கு கமெண்ட் கொடுத்து ஷேர் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க, என்ன சொன்னீங்க அதுல தங்கச்சி நீங்க எந்த நினைச்சு கவலைப்படாத, நம்ம சோகத்தை மறைக்க தானே நீ டிக்டாக் நினைச்ச அக்கா அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு நீங்க என்னை வந்து கடவுள் கூட சொன்னீங்க, சொல்லிட்டு இப்படி என்னை ஏமாத்திட்டீங்க. உங்களால இப்ப என் குடும்பத்துல இருக்க எனக்கு மான மரியாதை எல்லாம் போச்சு. நானும் நான் சுவாசம் முடிச்சிட்டேன், நீ நான் வாழ மாட்டேன், செத்துருவேன் நான் இனிமே இந்த உலகத்துல, நீ நான் வாழ மாட்டேன். என் தங்கச்சிக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் போயிட்டு, என் தங்கச்சி நானும் தான் எல்லா டிக்டாக்லயும் நடிச்சான். இப்ப அவளையும் நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க, அந்த பொண்ணை நான் என்ன பண்றது, அவளும் நானும் செத்துருவேன். நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க எல்லாரும் என்னைய வந்து வாட்ஸ்அப்ல பாத்துருப்பீங்க, அந்த பொண்ணு நான் தான். நீங்க என்னை வந்து தப்பு தப்பா பேசிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, உங்களால எனக்கு வெளியில தலகாட்ட முடியல, நான் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கேன். இப்ப என் குடும்பத்துல ரொம்ப அசிங்கப்படுறேன், என்னை என் புருஷன் ரொம்ப என்னை தேவடியாங்கிற பேர் சொல்லிக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்தி நீ போய் சாகுடின்ட்டான். எனக்கு சாகத்தர வழியில நான் என் தங்கச்சி நடந்த வீடியோ நடிச்சான். ஆனா நீங்க எல்லாரும் வந்து வேற எவங்க கூட நான் போய் படுத்து வீடியோ நடிச்சோன்னு சொல்லி நீங்க இப்படி அசிங்கமா பேஸ்புக்ல போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க நீங்க எல்லாரும் தானே எனக்கு கமெண்ட் கொடுத்து ஷேர் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க.